ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி சிம்பிளான சுவையான மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடானவொன்னே ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வெந்தயமும் நல்லா பொரிஞ்சு வந்தவொடனே ஒரு 5 பச்சை மிளகாவை நான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா மீன் குழம்புக்கு சேர்த்து செய்கிறதுனால அந்த மீன் குழம்பு வாசனையாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ ஒரு 20 சின்ன வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மீனுக்கு ஏற்ற மாதிரி நான் உங்களுக்கு அளவு சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். அதுவரை நம்ம வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த சமயத்தில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 100 கிராம் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள், அதாவது கடையில் வாங்குகிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செய்யுங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் சரி, மீன் குழம்புக்கு மட்டும் அது கடையில் வாங்குகிற மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு நம்ம வீட்டில் குழம்புக்கு எந்த மிளகாத்தூள் அரைப்போமோ அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து மீன் குழம்புக்கு நீங்கள் சேர்த்து இப்படி செய்கிறதுனால மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு திக்காகவும் கிடைக்கும். இப்போ நான் வந்து ஒரு பெரிய தக்காளி சைஸ்க்கு புளியை எடுத்து கரைச்சிருக்கேன். கரைச்சி நம்ம அந்த தண்ணியும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வரணும். நம்ம ஊற்றின தண்ணி வந்து பாதி அளவுக்கு வர அளவுக்கு கொதிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மிளகாத்தூள் பச்சை வாசனை வந்து போயிடும். நல்லா இப்போ கொதிச்சு வந்தவுடனே நம்ம அலசி வச்சுருக்க மீனை நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். மீனும் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பாருங்கள், அப்படியே ஓரமாக பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் குழம்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.